வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர 8ஆம் தேதி காலை 9:00 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன வெப்சைட் சொல்லி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட் எப்போ, ரிசல்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து ரிசல்ட் ஆகுது. அதே மாதிரி 11th வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ரிசல்ட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கான அந்த பேப்பர் வால்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் வைஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க 11th 12th. 10th வந்து பார்த்திங்கன்னா அந்த முதன்மை பாடங்கள்னு சொல்லுவோம், சயின்ஸில் எவ்வளோ பேர், இங்கிலீஷில் எவ்வளோ பேர், சோஷியலில் எவ்வளோ பேர், அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷு, இந்த மாதிரி மார்க் வந்து பார்த்தினா அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தினா இன்னும் 2 நாளைக்கு வந்து பார்த்தினா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட வாரியாக வந்து பார்த்தினா மதிப்பெண் பதிவேற்றம் பணிகள் வந்து பார்த்தினா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த ஆன்லைன் மூலமாக மார்க் வந்து பார்த்தினா அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தினா இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ரிசல்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. ப்ளஸ் ஒனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம், ஸோ நாளைய தினம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த பேப்பர் ரிலேஷன் கேம்புக்கான ரெகுலர், அதேமாதிரி ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கான மார்க் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 1 வாரம் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 17, 11th வந்து பார்த்தீங்கன்னா 19 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் வந்து மாறத்துக்கான சான்சஸும் இருக்குது, அப்படிலாம் மாறாமல் கூட வந்து போகலாம். ஸோ எப்படியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா எழுதியிருப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்கன்னு சொல்லி ஒரு ஹோப்பாகவே இருங்க. ஸோ உங்களோட திங்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி பாசிட்டிவாக இருக்கட்டும். ஸோ இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ரிலேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ரிலேஷன் ரிலேட்டட் நிறைய அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வச்சு தான் நீங்கள் +1 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து எடுக்கணும். என்னென்ன குரூப் வந்து எடுக்கலான்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் பெருசாக வந்து எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் 11th பாஸ் பண்ணாலே போதும். ஸோ அதனால் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th ரிசல்ட்டை வச்சுட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க வேணாம். ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். எதுக்கு வந்து 19ஆம் தேதி கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ கவர்மெண்ட் ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்டோட ஃபேவரட்டாக தான் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக, சரிங்களா? ஃபேவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் கம்மியாயிருவோம், ஃபெயில் ஆயிருவோம்னு சொல்லி அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸையும் வளர்த்துக்காதீங்க. எல்லோரும் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்டை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 12 மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் 38 மாவட்டங்களுமே தீவிரமாக நடத்தப்பட்டது. இதில் ஏஇயோட பேப்பர் வால்யூஷனுக்கு நிறையா கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசிஓலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபெயில் பண்ண வேணாம், ஓரளவு கரெக்டாக ரிலேட்டட் எழுதியிருந்தால் மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மார்க் கஷ்டப்பட்டு படித்து 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் அட்டன் பண்ணி ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கூட ஸோ பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கு, அவன் சொல்ல வரான். ஸோ அவனால் வெளிப்படுத்த முடியல. ஸோ அவனை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 6 மார்க் 1 மார்க் கொடுத்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேப்பர் ரிலேஷன் நடந்துச்சு. ஸோ பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி யாருக்கும் வந்து கரெக்ஷன் பண்ணல. 11th 12th ஆகட்டும், 10th ஆகட்டும், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிபரலாக தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடக தளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக போடுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளுமே வச்சு, ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் கேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி தான் போகும். ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேப்பர் இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா போவோம், அங்கே யார் என்ன எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. கவர்மெண்ட்டை ஸ்கூல் டீச்சர்ஸுமே பேப்பர் ரிலேஷன் பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மார்க் அதிகமாக போடுறதுக்கும் கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. மெயினாக கீ பாயிண்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க, ஸோ அந்த கீ பாயிண்ட் ரிலேட்டடாக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வேணும்னே மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பேப்பர் ரிலேஷன் கேம்பில் ஃபஸ்ட்டு டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஓனாக எழுதியிருந்தாலும் புக்கில் இருந்தாலும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுங்க, புக்கில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஃபுல் மார்க் கொடுங்க, ஓனாக எழுதியிருந்தால் அதுக்கு ரிலேட்டாக கண்டென்ட் இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் இந்த மாதிரி வந்து கொடுங்கன்னு சொல்லி எல்லா பேப்பர் வால்யூஷன்லையுமே இப்போ சம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, ஆன்சர் தப்பாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா ஆன்சருக்கு மார்க் கொடுங்க. ஸோ கீ பாயிண்ட் வச்சு தான் பேப்பர் வால்யூஷன் எல்லாமே நடக்குது. ஸோ கண்டிப்பாக 11th 12th அந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு 12th வந்து எப்படி அந்த ரிசல்ட்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்களோ அதே மாதிரி
லெவன்த்துக்கும் டென்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரிசல்ட்டை நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவலாக இருப்பீங்க. ஸோ ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் எல்லோரும் பண்ணிடுவீங்க. எஸ்எஸ்எல்சி தான் பொறுத்த வரைக்கும் மார்க் தேவை, ஏன்னா டென்த்து மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம், மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கலாமா இல்லை பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமான்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வு முடிவுகளை ஏற்கனவே அறிவித்த தேதிக்கு முன்னராகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வச்சுருக்காங்க. ஸோ கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படுமான்னு தெரியல. ஸோ ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகளை மாற்றி அறிவிக்கப்பட வேண்டும்னாங்க, அதே மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதே போல் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கு தேதிகளுக்கு பொது தேர்வு தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே தேர்வு முடிவுகளை தயவுசெய்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலை பண்ணுறாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக பரிசீலை பண்ணும் பட்சத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மன அழுத்தத்திலிருந்து ஆளாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஆகட்டும் 11th ஆகட்டும் உங்களுக்கான பேப்பர் வலுஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் அனலைஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பேப்பர் வலுஷன் கேம்ப் எப்படி இருக்கும், நம்ம மார்க் அதிகமாக போட்டுருக்கோமா கம்மியாக போட்டிருப்பாங்க, நம்ம பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகுமோ அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸும் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு எஃபோர்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணதை விட அதிகமாக வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹோப் பி பாசிட்டிவ், எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காதிங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th பேப்பர் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அனலைஸ் போட்டுட்ருக்காங்க. சயின்ஸில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க, அதேமாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் சயின்ஸில் எவ்வளோ பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, சென்னை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி 10th அந்த முதன்மை பாடங்கள் சோஷியல் சயின்ஸு சமூக அறிவியல் சயின்ஸ் அறிவியல் மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனலைஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அதுக்கான மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டாங்க. அந்த கோர் பேப்பர்னு சொல்லுவோம், ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் வந்துருக்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், அதேமாதிரி மேக்ஸில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், எக்கனாமிக்ஸில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், சென்டம் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்கு மேக்ஸில் பயாலஜியில் அதேமாதிரி பாட்னியில் ஜுவாலஜியில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் ப்ராசஸ் தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா முன்கூட்டியே உங்களுக்கான தேர்வு முடிவுகளை கண்டிப்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10th அந்த மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் ஆன்லைனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதை அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரன் பண்ணி அந்த மார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிடியில் காப்பி பண்ணி டிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, ஒரு கவரில் வச்சு சீல் பண்ணி. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட அப்டேட் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் சேனல் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.